விவஸ் தீமைக்கும் நன்மைக்கும் நடக்கிற போராட்டம் தான் நவராத்திரி. அஜ்ஞாத வாசம் முடிஞ்சு ஒரு மரத்துல மறைச்சு வச்சிருந்த தங்களது ஆயுதங்களை பஞ்ச பாண்டவர்கள் திரும்ப பெற்ற நாள் தான் ஆயுத பூஜை. இது வடநாட்டுல ராமன் ராவணனை கொன்ற நாளா கொண்டாடப்படுது. அதனால அங்க 10 தலை ராவணனின் பெரிய உருவ பொம்மைய செஞ்சு அதை ராமர் அம்பு விட்டு எரிக்கிற மாதிரி கொண்டாடுவாங்க. கூடவே ராமலீலா எனும் பெயரில ராமரின் முழு கதையையும் கேட்பாங்க. இமாச்சல பிரதேசத்தை பொறுத்தவரை இது குள்ளு தசரான்னு அழைக்கப்படுது. நன்கு அலங்கரிக்கப்பட்ட பல்லக்குல ராமர் சீதை லக்ஷ்மணன் ஆகியோரின் உருவங்கள் ஊர்வலமா எடுத்து செல்லப்படுது. உலகெங்கிலும் உள்ள தேர்ந்த இசை கலைஞர்களை கொண்டு இசை நடனம் கலை நிகழ்ச்சிகள் போன்றவையும் நடத்தப்படுது. முக்கியமா இந்த 9 நாளும் அரசாங்கம் சார்பா அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்படுது. மேற்கிந்தியாவில துர்கையும் ராமரும் வென்ற நாள் தான் நவராத்திரி. இதனை கர்பா எனப்படும் விசேஷ நடனம் விதவிதமான ரங்கோலிகள் மற்றும் பலகாரங்களோட அவங்க கொண்டாடுறாங்க. கிழக்கிந்தியாவை பொறுத்தவரை துர்கா பூஜா தான் நவராத்திரி. களிமண்ணால துர்கையை செஞ்சு 9 நாள் பூஜை செய்யறாங்க. 10வது நாள் அந்த துர்கைய ஊர்வலமா எடுத்துட்டு போய் நீர்ல கரைச்சிடுறாங்க. இதையொட்டி ஒருவர் முகத்துல ஒருவர் குங்குமத்தை பூசிக்கிறதும் காளி துர்கை உள்ளிட்ட கோவில்களின் சிறப்பு ஆராதனைகள்ல பங்கு பெறதும் அப்போ நடக்கும். சுருக்கமா சொல்லணும்னா நவராத்திரியும் இங்க விநாயகர் சதுர்த்தி போலவே கொண்டாடப்படுது. விஜயநகர பேரரசு ஆண்ட ஆந்திராவில மகா நவமி தான் நவராத்திரி. மகிஷாசுரன் வாழ்ந்த மைசூர்ல இது அரசாங்க திருவிழா. எப்படி குடியரசு தினத்தன்னைக்கு இந்தியாவின் தொன்மையையும் வளர்ச்சியையும் சிறப்பையும் எடுத்து சொல்ற மாதிரி புதுடெல்லியில சிறப்பு அணிவகுப்புகள் நடக்குமோ, அப்படி மைசூர்ல கர்நாடகாவின் பெருமைகளை நிலைநாட்டுற மாதிரி அணிவகுப்புகள் நவராத்திரியின் போது நடைபெறும். இதை மைசூர் மகாராஜா தலைமை தாங்கி நடத்தி வைப்பாரு. கடைசியா தங்க பல்லக்குல அவரும் ஊர்வலமா பவனி வருவாரு. இதையொட்டி மைசூர் அரண்மனை விசேஷமா அலங்கரிக்கப்பட்டு பார்வையாளர்களுக்காகவும் திறந்து விடப்படும். நேபாளத்துல முதியோர்கள் இளைஞர்களுக்கு ஆசி வழங்கும் நாள் தான் விஜயதசமி. கடைசியா ஆயுதங்களையும் புத்தகங்களையும் பொறி கடலை சுண்டல் வச்சு பூஜை போடுறது தமிழகத்துல நடக்கும். பொதுவா நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கவும் குழந்தைகளுக்கு வித்யாரம்பம் செய்யவும் உகந்த நாள் விஜயதசமி. அதனால நாடெங்கும் எழுத்தறிவித்தல் எனும் அக்ஷர அபியாசம் விஜயதசமியின் போதுதான் நடைபெறும். இன்னும் இது போல ஆன்மீகம் சம்பந்தமான உண்மைகளை தெரிஞ்சுக்க மறக்காம டெம்பிள் ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.